ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீன டெக் தமிழ் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க வாட்ஸாப்பில் யாருக்கூட சேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்ட்டிகுலர் சேட்டர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நான் பண்ணி வச்சிக்க முடியும் அதாவது உங்களை தவிர வேறு யாருக்குமே வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளால் ஹைட் பண்ணி வச்சிக்க முடியும் ஸோ அதுக்குண்டான ஆப்ஷனை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ உங்களோட ஒரு பர்டிகுலர் சட்டை வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாத அளவுக்கு அதாவது உங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும் வேறு யாருக்குமே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லாக் பண்ணி ஆகணும் அதாவது லாக் சாட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கனா என்னபிள் இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் அவைலபிளாக இருக்குது இந்த லாக் சாட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த பர்ட்டிகுலர் சாட்டே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சேட்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லாக் பண்ணி வைக்கணும் லாக் பண்ணி வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்கிற மெத்தட்ஸ் வந்து அப்ளை பண்ணி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஹைட் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த லாக் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லை இந்த லாக் சாட் ஆப்ஷனை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னாக்கா இந்த லாக் சாட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் ஆகுது அண்ட் ஆல்சோ இதோட ஃபீச்சர்ஸ் என்ன இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கார்ட்லேயும் அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த லாக் அந்த சாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த பர்டிகுலர் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி வச்சிக்க முடியும் அதாவது அந்த சாட் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா யாராலையும் ஃபைன் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளால் ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக் சாட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட சாட்ஸ் வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த லாக் பண்ணி வச்ச சாட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார் பண்ணுறது மூலியமாக நம்மளால் சாட் பேஜ்ருந்து எடுக்க முடியும் ஸோ உங்களோட வாட்ஸ்அப் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட சாட் பேஜ் வந்து லைட்டாக ஸ்கார் பண்ணிங்க அப்படின்னா லாக்கட் சாட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் அத்தெண்டிகேஷன் கேட்கும் அதாவது அந்த சாட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அத்தெண்டிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேட்கும் ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படி உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சாட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும் ஸோ இந்த லாக்கடி சாட்ஸ் பேஜுக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா ரைட் சைட் கார்னரில் த்ரீ டாட்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து இந்த பேஜில் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்களாக லாக் பண்ணி வச்ச சாட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் நான் வந்து ஒரு சாட் மட்டும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரைட் சைட் கார்னில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டாட்ஸ் இருக்கும் இதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சாட் லாக் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சாட் லாக் செட்டிங்ஸ் குள்ளே வந்துரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் லாக்குட் சட்ஸ்னு ஒன்றும் அதுக்கட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க அதாவது உங்களோட சாட்ஸை வந்து லாக் பண்ணுறதுக்காக ஹைட் லாக்டுடு ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஹைட் யூர் சட்ஸ் வித் சீக்ரெட் கோட் ஃபார் மோர் ப்ரைவைசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் அதாவது ஆல்ரெடி உங்களோட சாட்ஸ் வந்து பண்ணி வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும்சிக்காக ஒரு சீக்ரெட் கோட் கிரியேட் பண்ணி உங்களோட சாட்ஸ் வந்து ஹைட் பண்ணி வச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் கீழே வந்து கிரியேட் சீக்ரெட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க வந்து சீக்ரெட் கோட் கிரியேட் பண்ணுற அந்த ஆப்ஷனுக்குள்ள போகும் இதில் நீங்கள் சீக்ரெட் பண்ண வந்து சீக்கிரம் நீங்க ஈஸியாக வந்து ஞாபகத்தில் வச்சிக்கணும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் என்டர் பண்ணுறதுக்கப்புறமாச்சு வந்து ஞாபகத்தில் வச்சிக்கணும் அந்த மாதிரி வந்து கிரேட் பண்ணிக்கிங்க இது வந்து லெட்டர்ஸாக இருக்கலாம் அண்ட் ஆல்சோ நம்பர்ஸாக இருக்கலாம் அப்படினா இமேஜ் வச்சு கூட நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் யாரும் வந்து கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்றதால எவ்வளவு செக்யூர்பெலாம் நீங்கள் கிரேட் பண்ண முடியும் அதிகமாக அவ்வளோ சியூவ்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் கோட் வந்து கிரியேட் பண்ணிக்கங்க ஸோ இதுதான் இருக்கணும் நான் சொல்ல வரல நான் ரேண்டமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுக்குறேன் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபை சிக்ஸ் கொடுத்ததும் கீழே வந்து நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் காமிக்கும் இப்போ நான் கொடுத்த இந்த கோட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக திரும்ப ஒரு கோட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது அதே கோட் தான் கன்ஃபர்மேஷன்க்காக நான் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கொடுத்துட்டு திரும்பவும் கொடுத்துட்டு கீழே இருக்கிற டன்னு ஆப்ஷன் கொடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேட் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடுச்சி அதாவது சாரி லாக் ஆயிருந்த சாட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிடும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வெளியே வந்துடுறேன் சாட் பேஜில் போய்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்ல் பண்ணி பார்க்குறேன் ஏன்னா லாக்கடி சாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஸ்கார்ல் பண்ணாக்கா அது வந்து எனக்கு அந்த சாட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்ல் ஆனதும் லாக்கட் சட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் ஸோ அது ஷோ ஆகாது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கார்ல் பண்ணி பார்க்கறேன் ஸ்கார்ல் பண்ணி பார்க்கும்போது அந்த லாக்கட் சாட்ஸ் அப்படின்ற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகாது ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹைட் பண்ண இந்த சாட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சட்ச்பார் இருக்கும் இந்த சட்ச்பார்களில் போயிட்டு நீங்கள் என்ன சீக்ரெட் கோட வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணீங்களோ இப்போ நான் வந்து கன்ஃபர்மேஷனுக்கும் அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் மெமரியில் வச்சுக்கிற மாதிரி ஒரு சீக்ரெட் கோடு வந்து கொடுங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா இந்த சீக்ரெட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பார்லில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க நான் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வந்து கொடுத்தேன் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபை சிக்ஸ் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து லாக்கடி சர்ச்னு வந்துடும் அதாவது இந்த சீக்ரெட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்றதால நான் இந்த சர்ச் பார்லில் வந்து நான் என்ட்ரி பண்ணதுமே இந்த சாட் லாக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தெண்டிகேஷன் எல்லாமே டைரக்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும் ஸோ அந்த லாக்குட் சாட்ஸ் நான் கிளிக் பண்ண உடனே அந்த சாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துடும் ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கனா ஆல்ரெடி லாக் பண்ண சாட்ஸை வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் கோட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஹைட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்தோம் ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க இது போன்ற டெக் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு செட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் மீண்டும் ஒரு டெக் தகவலோடு சந்திப்போம் நன்றி